மார்கழி மாதம் 12 நாளான இன்று மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகத்தின் 7வது பதிகமான திருவெம்பாவையிலிருந்து 12வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். முதலில் பாடலை கேட்டுவிட்டு பின்பு அதற்கான பொருளை பார்க்கலாம். ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைசிலம்ப வார்க்கலைகள் ஆர்ப்ப அறவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் எத்தி இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய். இதனுடைய விளக்கம் என்னவென்றால், அன்றைய காலத்தில் கங்கையானது பூமியில் ஓடவில்லை, ஆகாய கங்கையாக ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது பகீரதன் என்ற அரசன் தன் மூதாதையர்களின் ஆத்மா சாந்தியடைய வழி தேடி முனிவர்களை நாடினான். அப்போது முக்காலமும் அறிந்த முனிவர் ஒருவர் ஆகாய கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து அவர்களின் அஸ்தியை அதனில் கரைத்தால் அவர்கள் முக்தி அடைவார்கள் என்று கூறினான். கங்காதேவி வந்தாள். என் வலிமையை தாங்கக்கூடிய ஒருவர் என்னை அவர் தலையில் தாங்கி இந்த பூமிக்கு தர வேண்டும். அதனால் நீ தென்னாட்டுடைய சிவனை நோக்கி தவம் செய். பரமனால் மட்டும்தான் என் வலிமையை தாங்க முடியும் என்று கூறி மறைந்தாள். சிவபெருமானும் தன் சடாமுடியை விரித்து அதில் கங்கையை இறங்கச் சொன்னார். சிவனின் திருமுடியை அடைந்த கங்கா வேகம் குறைந்து திருமுடியிலிருந்து பூமிக்கு இறங்கினாள். ஆகவேதான் சிவனின் திருமுடியில் கங்கா குடியிருக்கிறாள். சிதம்பரம் கோவில் நம்பவே முடியாத அளவுக்கு ஆச்சரியமான ஒரு இடம். சிதம்பரம் கோவிலில் நடனக்கலையின் அரசனாக நடராஜன் எனும் வடிவில் சிவன் இருக்கிறார். நடேசன் அல்லது நடராஜன் சிவன் எடுத்துள்ள குறிப்பிடத்தக்க வடிவங்களில் ஒன்று. பேரானந்த களிப்பையே நடராஜர் உருவம் குறிக்கின்றது. சிதம்பரம் கோவிலின் ஒரு சிறப்பு அம்சமாக நடராஜர் இருந்தாலும் ஆகாய தத்துவத்தின் அடையாளமாக வெற்றிடத்தையே மூலவராக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சிதம்பரத்தின் தனி சிறப்பில் மார்கழி மாதத்தில் நிகழும் ஆருத்ரா தரிசனமும் ஒன்று. பக்தி திருவிளையாடல் கதைகள் மூலம் முன்னோர்கள் நமக்கு அளித்த பயனுள்ள கருத்துகள் ஏராளமாக இருக்கின்றன. அவை அனைத்தும் மனிதனை நெறிப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கும். திருவிளையாடல் புராணம் என்பது சைவத்தின் கடவுளான சிவபெருமான் பாண்டியர்களின் தலைநகரமான மதுரை மாநகரில் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்து படைத்தும் அழித்தும் விளையாடுபவனுமான தன்மைகளை கொண்டவர் நம் சிவபெருமான். வளையல் அணியும் பழக்கத்தை காரணமாகத்தான் ஏற்படுத்தியுள்ளார்கள் நம் முன்னோர்கள். வளையல் அணிவதால் பெரும் மருத்துவ பலன்கள் நிறைய உண்டு. வளையல்கள் ஒன்றோடு ஒன்று உரசும் போது ஏற்படும் ஒளி நமக்குள்ளே நேர்மறையான எண்ணங்களை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். நமது எண்ணங்கள் தெளிவு பெறும். மூளையின் செயல்பாடுகள் சுறுசுறுப்பாகும். கண்ணாடி வளையல்களில் இருந்து வெளிப்படும் ஓசை எதிர்மறையான எண்ணங்களை விரட்டி அடிக்க உதவும். ஒட்டியாணம் என்பது பெண்கள் இடையில் இடுப்பில் அணியும் ஒரு ஆபரணம். ஒட்டியாணம் அணியும் போது இடுப்பு பகுதி நன்றாக தூண்டப்பட்டு ஆரோக்கியம் கூடும். வயிற்று பகுதிகள் வலுவடையும். சங்க கால தமிழர்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தனர். இன்றைய காலகட்டம் போல் இல்லாமல் இயற்கையை அழிக்காமல் இயற்கையை பேணி காத்து வந்தனர். துயில் எழுவதற்கு சேவலின் கூவலும் பிற பறவைகளின் ஒளியும் துணை செய்தன. பொய்கையில் இசைப்பாடும் வண்டிகளைப் போல் அந்தணர்கள் வேதம் பாடத் தொடங்குகின்றனர். கோழியும் மற்ற பறவைகளும் எழுப்பும் ஓசையை கேட்டு மக்கள் எழுகின்றனர். தையில் நீராடிய தவம் தலைப்படுவாயோ என்ற களித்தொகை பாடலுக்கு இணங்க திருமணமாகாத இளம் கன்னி பெண்கள் மார்கழி மாதம் முழுநிலா நாள் தொடங்கி தை மாதம் முழுநிலா வரை நீராடி நோன்பிருப்பர். புனித தீர்த்தமாக கருதப்படும் சரவண பொய்கையில் பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்தி நீராடுவது வழக்கம். உலகில் எண்ணற்ற மந்திரங்கள் உள்ளன. அவற்றில் மிகவும் உயர்ந்தது காயத்ரி மந்திரம். இரண்டாம் நிலை சிவாய நம என்னும் மந்திரம். ஆனால் ஈசனை நினைத்து மௌனத்தில் ஐந்தெழுத்தை மனமுருக உச்சரிக்கும் போது சிவாய நம என்பது முதல் நிலைக்கு வருகிறது. பிறப்பற்ற நிலைக்கு ஒரு உயிரை கொண்டு செல்லக்கூடியது சிவாய நம என்னும் மந்திரம்.
நமச்சிவாய என்பதற்கு சிவனை வணங்குகின்றேன் என்பது பொருள். நமச்சிவாய என்னும் திரு ஐந்தெழுத்து சிவபெருமானின் முதல் திருமேனி. நம் கரங்களில் உள்ள வளையல்கள் ஒளி எழுப்பவும், இடுப்பில் உள்ள ஆபரணங்கள் பெருஒளி எழுப்பவும், பூக்களை உடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவாய நம என்னும் மந்திரம் சொல்லி அவனது பொற்பாதத்தை வணங்கி மகிழ்வோம் என்று அந்த பெண்கள் மகிழ்கிறார்கள். இதுதான் இந்த பாடலின் விளக்கம். நன்றி.